வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ராமஜோதி ஊர்வலத்தில் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த ராம பக்தர்களுக்கு 32 ஆண்டு நினைவு நாள் கடைபிடிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்ரீ பண்டை ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் அருகிலிருந்து ராமஜோதி ஊர்வலத்தில் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த ஸ்ரீராம பக்தர்கள் தகனம் செய்த இடம் வரை ஊர்வலமாக நடைபெற்றது. பாரதிய இந்து பரிவர் மாநில தலைவர் டாக்டர் எஸ் செல்வகணேஷ் ஜி அவர்களின் வழிகாட்டுதின்படி மாநில செயலாளர் டி ஆர் பிரேம்குமார் அவர்களின் தலைமையில் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஜி ரவி மற்றும் பாரதிய இந்து பரிவர் மற்றும் விஸ்வ இந்து பரிசித்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் நரசிம்மன் ஜி அவர்கள் இணைந்து 32வது வருடத்திற்கு முன்னால் தேன்கனிக்கோட்டையில் நடந்த ஸ்ரீ ராமஜோதி ஊர்வலத்தின் போது காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நீத்த பாபுஜி சங்கர்ஜி ராஜாஜி நரசிம்மன்ஜி அவர்களது சமாதி ஓசூர் வெங்கடேஸ்வர நகர் ஏரியில் அவர்கள் உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வின் போது கிருஷ்ணகிரி மாவட்ட பஜரங்கத்தாள் அமைப்பாளர் கும்பு மாஸ்டர் சந்துரு, மாநகர தொழிற்சங்க தலைவர் பாபு, பிரவீன், சந்திரா, மஞ்சுசாமி, சிவாஜி, மோகன்ஜி, சந்தோஷ், நகர தலைவர் வெங்கடேஷ், உதய், சந்திரா, சதீஷ், மகேஷ், ரவி, ஹரீஷ், சுரேஷ், ராமகிருஷ்ணப்பா, மோகன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ராமா பக்தர்களுக்கு வீர வணக்கம். ராமா பக்தர்களுக்கு வீர வணக்கம்.